ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேப்சிக்கம் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். முட்டை போட்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கடுகு, சீரகம், அடுத்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் ரெண்டு பூண்டு, பொடியாக கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே தனியா, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு அதெல்லாம் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் தனித்தனியாக போடுறேன்னா கூட நல்லாயிருக்கும். இதெல்லாமே சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக கேப்சிகம் முட்டை போட்டு நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம். ரெண்டு முட்டை தான் நாங்கள் உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் இன்னும் உங்களுக்கு முட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது தோசைக்கு நான் அதை தொட்டுக்க போகிறேன். தோசை ப்ளஸ் கேப்சிகம், எக்கு, மசாலா, இதுதாங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.